வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 25 நிறுதியில் நாகநந்திக்கு பக்கத்தில் ஏரி கரையை பிளந்துக்கிட்டு ஒரு சிறு கால்வாய் வழியாக தண்ணி ஓடுறதையும் நாகநந்தி அடிகளுடைய காலடின்னு ஒரு மண்ணிட்டி இருக்கிறதையும் குண்டோதரன் பார்க்கறத பார்த்தோம். அடுத்து அத்தியாயம் 26. தலைப்பு: இருளில் ஒரு குரல். கன நேரம் ஜொலிச்சு உலகத்தையே ஜோதி வெள்ளத்தில் மூழ்கி வைத்த மாதிரி ஒரு மின்னல் ஒளியில் முத்தபட்சி ஏரிக்கரையில் நின்ன கையை தூக்கி பேய் சிரிப்பு சிரித்த காட்சியை பார்த்ததுமே சற்று நேரம் குண்டோதரன் வீதியினால் கைகளை அசைக்க முடியாம மரத்தோட மரமான நின்னுக்கிறான். அப்புறம் மனசை திடப்படுத்திக்கிட்டு சேத்துல தட்டு தடுமாறி கரை மேலே நடக்கிறான். கரையை பிளந்து கொண்டு தண்ணி ஓடிய இடத்தை நோக்கி உத்தேசமா அவன் நடக்கிறப்ப மறுபடியும் கண்ணை பறிக்க மின்னல் ஒன்றும் நின்னுது. அதன் ஒளியில வெட்டப்பட்டிருந்த கால்வாய் முன்ன பார்த்ததை காட்டினும் கொஞ்சம் அகலமா இருக்கிறதையும் தண்ணி முன்ன விட வேகமா கரையை பிளந்துகிட்டு போறதையும் பாக்குறான். புத்தபிக்ஷு நின்ற இடத்துல அவரை காணல, ஆனா மண்ணிட்டி மட்டும் அந்த இடத்துலயே இருக்கு. உடனே குண்டோதரன் மனதில் கொஞ்சம் தைரியத்தை உண்டாக்கிக்கிட்டு கால்வாயை ஒரே தாண்டா தாண்டி அதுக்கப்புறமா குதிச்சு அந்த மண்வெட்டியின் கையில் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா மண்ணை எடுத்து வாய்க்கால தள்ள தொடங்கிறான். ஆனா அப்படி தள்ளிட்டு இருக்கும் போதே, ஆஹா, இது வீண் பிரயத்தனம் போல இருக்குதே அப்படின்னு அவன் மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல அவன் கழுத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பரிச உணர்வு ஏற்படுது. சட்டின் மண்வெட்டியை கீழே போட்டு நிம்முறான். அவன் எதிரில உண்மை இருட்டில ஆஜான பாகமான ஒரு கருங்கிய உருவம் நிக்குது. அது புத்தபீட்சோட உருவம் தான் நல்லா தெரியுது. அவரு தனது இரும்பு கைகளால அவனுடைய கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே குண்டோதரன் தன்னுடைய வச்சிர கைகளால புத்தபீட்சின் மணிக்கட்டுகளை கெட்டியமா பிடிச்சுக்கிறான். மறுகணத்துல குண்டோதரனுக்கு தலைக்கு நேர நாகநந்தியோட பேய் சிரிப்பு மட்டும் ஒழிக்குது. இடையிடையே வானத்தை கிழிச்சுக்கிட்டு தோன்றி மறைஞ்ச மின்னல் வெளிச்சத்தினால இன்னும் கண்ணங்கரியதாக தோன்றிய கார் இருள விழிப்பு வரை தண்ணீர் ததும்பி அல்ல மோதிக்கிட்டு இருக்கிற ஏரிக்கரையில கனத்துக்கு கனம் அகன்று வந்த உடைப்பு கருகில உள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கும் நெடுதுயர்ந்து நின்ற புத்த பிட்சுக்கும் பிடிவாதமான ஒரு மல்யுதான் ஆரம்பமாயிடுச்சு. அந்த விசித்திரமான துவந்த யுத்தம் கால்நழிய நேரம் நடந்திருக்கலாம். அப்போது கரையில மோதிய ஏரிய அலைகளோட சத்தம் ஓன்னு கேக்குது. கரையை பிளந்துகிட்டு அப்பால் விழுந்த பிரவாகத்தோட சத்தம் கோன்னு கேக்குது. இதுக்கு நடுவுல ஜோர்னு மழை சத்தம், விருன்னு அடிக்கிற புயல் காற்றுக்குள்ள மரங்கள் பிசாசு போல ஆடுது. இந்த சத்தத்துக்கு நடுவுல குண்டோதரா குண்டோதரா அப்படின்னு கம்பீரமான குரல் கேக்குது. தொடர்ந்த யுத்தம் சேர்த்த ரெண்டு பேரும் ஒரு கண ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கைப்பிடியை மட்டும் விடல. அது யாருடைய குரல்னு குண்டோதரன் சிந்திக்கிறான். அசோகபுரத்திலிருந்து வரும்போது தனக்கு பின்னாலும் உதிரியடி சத்தம் கேட்டது அவங்களுக்கு நினைவு வருது. குண்டோதரா, சண்டையை நிறுத்து, உடைப்பை அடக்க முயலாதி, வீண்வேலை, ஓடிப்போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று, நான் சொல்வது காதில் விழுகிறதா? இந்த குரல் தன் எஜமானருக்கும் எஜமானருடைய குரல்ல குண்டோதரா தெரிஞ்சுக்கிறான். விழுந்தது பிரபு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். குண்டோதரன் மறு குரல் கொடுத்தானோ இல்லையோ, இன்னொரு பெரிய மின்னல் ஆயிரம் சூரியன் வெளிச்சத்தை ஒத்தது போல இருக்குது. கண்ணுல குருடாக்குற மாதிரி மின்னல் மின்னது. அடுத்தாற்போல ஒரு பெரிய இடி இடிக்க போறதுன்னு குண்டோதரன் தெரிஞ்சுக்கிறான். இடி முழக்கம் கிட்ட நாகம் போல அப்படின்னு ஒரு பழமொழி அந்த சமயம் அவனுக்கு ஞாபகத்து வருது. பிட்சுவின் மணிக்கட்டுகளை அவன் இன்னும் கெட்டிமா பிடிச்சுக்கிறான். அவன் எதிர்பார்த்த போலவே இடி இடிக்குது. அண்ட பகிரண்டங்கள் எல்லாம் இடித்து தட தட நின்று தலையில விழுவது போல இடிக்குது. இடி இடித்து நின்றதும் குண்டோதரோட காதல அதுக்கு முன்னால கேட்டுருந்த அந்த அலை சத்தம் மழை சத்தம் எல்லாம் ஓஞ்சி போயிட்டு ஒயின்னு சத்தம் மட்டும் ஒழியுது. ஐயோ, இங்கே காது செவிடாயிடுச்சா என்ன அப்படின்னு குண்டோதரம் ஒரு கணம் நினைக்கிறான். ஆனா அதே சத்தம் காரணமாக நாகநந்தியுடைய பிடி தளர்ந்திருக்குது அப்படின்னு அவன் தேக உணர்ச்சி சொல்லுது. அவ்வளவுதான், தன்னுடைய வஜ்ர சரீரத்தின் முழு பலத்தையும் பிரயோகிச்சு பிட்சு ஒரு தள்ளு தள்ளுறான். ஏரிக்கரையின் அப்புறத்துல பிட்சு உருண்டு உருண்டு போய் கீழே உடைப்பு தண்ணியை பிச்சுக்கிட்டு கொட்டுது இல்லையா, அந்த பள்ளத்துல போய் துப்புன்னு விழறான். அதை குண்டோதரன் பார்த்துருப்பான். உடனே ஒரு பெரிய அதிசயமா இதை நினைச்சு பார்க்கறான். மின்னல் இல்லாத போது புத்த பிக்ஷு கரையில உருண்டு பள்ளத்தில் விழுந்தது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆஹா, இது என்ன வெளிச்சம்? குண்டோதரன் சுற்று முட்டும் பார்க்கறான். சற்று தூரத்துல ஒரு பனைமரம் உச்சியில பட்டி எரியறத பார்க்கறான். ஆஹா, இந்த மரத்தின் மேலதான் இடி விழுந்து தீ பிடிச்சுக்கிட்டு போலிருக்கு. வெளிச்சத்திற்கு காரணம் அதுதான் நினைக்கிறான். பற்றி எரிந்த பனைமரத்தின் வெளிச்சத்துல
குண்டோதரன் இன்னும் சில காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமா போய்கிட்டு இருந்தது. அந்த குதிரை மேலிருந்தவர் சற்று முன்னால் தனக்கு குரல் கொடுத்தவரும் தெரிஞ்சுக்கிறான். ஏரியின் ஓரமாக இன்னொரு மரத்தில் நாகநந்தி பிச்சு வந்த குதிரை கட்டப்பட்டிருக்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு மேல் வேறொன்றையும் குண்டோதரன் பார்க்க விரும்பல. அந்த குதிரை இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்து போறான். நடுவுல கால் சறுக்கி விழுந்தது கூட அவன் பொருட்படுத்தவே இல்லை. மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்து விட்டுவிட்டு அதன் மேல குண்டோதரன் ஏறினானா இல்லையோ, பனைமரத்து வெளிச்சமும் அணைஞ்சு போயிடுச்சு. அது வரைக்கும் சிறு தூரலா இருந்தது, அப்போது பெருமழையா மாறிடுச்சு. எத்தனையோ பெருமழையை குண்டோதரன் பார்த்திருக்கான், ஆனா அன்னைக்கு இரவு பெய்த மழை மாதிரி அவன் பார்த்ததே இல்லை. வானம் பொத்துக்கிட்டு அதுக்கு மேல தங்கியிருந்த தண்ணி எல்லாம் தொட தொட தொடன் கொட்டுவது போல மழை கொட்டுது. ஆஹா, ஏரி உடைப்புக்கும் இந்த பெருமழைக்கும் பொருத்தம்தான். நல்ல நாள் பார்த்துதான் நாகநந்தி திருப்பார் கடலை வெட்டி விட்டு இருக்காரு அப்படின்னு குண்டோதரன் நினைச்சுக்கிறான். எப்படியும் இந்த ஏரி வழி அசோகபுரம் போய் சேர்றதுக்கு முன்னாலே நாம போய் சேர்ந்துடணும்னு நினைக்கலாம். ஆனா அந்த தீர்மானத்தை அவனால நிறைவேற்றவே முடியல. அந்த இருட்டிலையும் மழையிலையும் குண்டோதரன் வழியை கண்டுபிடிச்சிட்டு குதிரையை நடத்தி கொண்டு அசோகபுரம் போய் சேர்வதற்கு வெகு நேரத்துக்கு முன்னாலேயே ஏரிக்கரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உடைச்சிட்டு வெள்ளம் பழையமா ஓட தொடங்கி அசோகபுரத்தையே அடைஞ்சிருச்சு. அத்தியாயம் 27, மீண்டும் சந்திப்போம்.